ஐயா வணக்கம். நாணம் என்பது மனிதத்தன்மைக்குரியதா அல்லது தெய்வத்தன்மைக்குரியதுங்களா ஐயா? அதாவது இது வந்து நம்ம என்னன்னா இது பிரம்மம்னு சொல்லலாம், தெய்வங்களோட கூட கடந்தது. சரிங்க ஐயா. தெய்வங்கிறது கூட ஒரு ஸ்டேட்டு, தெய்வீக நிலை நின்று சொல்கிறது கூட ஒரு ஸ்டேட் அது. அதெல்லாம் யோகாவோட சேர்ந்ததுன்னு தான் சொல்லணும். இப்போ இது அதையும் கடந்தது, அதனால் இது பிரம்மம்னு வேணால் சொல்லலாம். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஞானன்றது வந்து இன்டலெக்சுவல் சென்டர்லேருந்து வருது. லிபரேஷன் ஞானம் வந்து இன்டலெக்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ், அதில் வந்து நம்மளோட ஒர்க் எதுவும் இல்லை. லிபரேஷன் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ லிபரேஷன் ஆகும்போது நம்ம ரெகனைஸ் பண்ண முடியும்ல, அது நம்ம லிபரேட் ஆகிட்டோம் அப்படின்னு ரெகனைஸ் பண்ண முடியுங்களா? பண்ண முடியும். அதேமாதிரி லிபரேஷனில் ஒரு ஏதோ சர்க்கிளில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், அப்பயும் நம்மளால் ரெகனைஸ் பண்ண முடியும். ஏதோ சர்க்கிள் லிபரேட் ஆகாமல் நம்ம வந்து சர்க்கிளில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதுவும் நம்மளால் ரெகனைஸ் பண்ண முடியும். லிபரேட் ஆகிட்டு இருக்கோம், ஆனால் லிபரேஷன் எதிர்பார்க்கக்கூடாது. ஆமாம், லிபரேஷன் வந்து நான் லிபரேட் ஆகணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, அது வாழ நடக்கும். அந்த ப்ராசஸை நான் வந்து நோட் பண்ண முடியும். ஆமாம், தேங்க்யூ. ஏன்னா அது அது அதாவது அதை நீங்கள் எந்த பொறுப்பும் எடுக்காதே, அதை அதுவாக எங்கே விட்டுறீங்க? ஆமாம், ஆனால் அந்த ப்ராசஸை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். என்னால் ஆகலினா ஏதோ நம்ம நடக்குது, தப்பான விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ரெகனைஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் என்னென்னு சொல்லிச்சுன்னா, ஒரு ஏதோ ஒரு அனுபவங்கள் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதோ அனுபவங்கள் வரும். அந்த அனுபவங்கள் வந்து சூழ்நிலை மாறாத வரைக்கும் அந்த அனுபவங்களும் திருப்பி திருப்பி வர்ற மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே அனுபவம் இல்லை, ரிப்பீட்டட் அனுபவம் தான் அது. பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால், ஒரு ஸ்ட்ரக்கப் ஆகிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் இருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து எதுவுமே முக்கியம் இல்லைங்கும் பொழுது அந்த அனுபவம் கூட ஓகேங்கிற மாதிரிக்கு வந்துடுறீங்க. நீங்கள் உங்களை பொறுத்த அளவில் நான் துக்கமாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் அதுவும் நான் ஓகே கொடுத்துறீங்க, அதுக்கு கூட நீங்கள் ஓகே கொடுத்துட்றீங்க. அப்படியே நான் துக்கமாக இருக்கும்போதும் வந்து அப்படியே இருந்தோம்னா அது அதுவாக போயிடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆமாம், ஓகே, தேங்க்யூ.